நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் மகேந்திரா மோஜோ பைக்கில் வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மகேந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஜோ அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்டைலிஷான ஒரு பைக்கு மோஜோலே வந்து யூடி எக்ஸ்டி அப்படின்னு ரெண்டு பைக் இருக்குது ரெண்டு வெர்ஷன் இருக்குது யூடிங்கில் பார்த்தீங்கன்னா பவர் கம்மி கார்பரேட்டர் வரும் கொஞ்சம் வசதிகள் கம்மி எக்ஸ்டியில் வந்து பவர் வந்து அதிகம் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்குது யூடியோட எக்ஸ்டி வந்து விலை அதிகமாக வரும் எக்ஸ்டி பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு சிசி சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இந்த இன்ஜினோட அதிகபட்ச பவர் வந்து இருபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி அஞ்சு பிரேகாஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் முப்பது நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் நாலு வால்ஸ் இருக்குது ரெண்டு இன்லெட்டு ரெண்டு அவுட்லெட் இருக்குது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க லிக்விட் கூல்டு இன்ஜின்னு ஆறு கியர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே டிஸ்க் வரும் ஃப்ரண்ட் வந்து முந்நூற்றி இருபது மில்லிமீட்டர் டிஸ்க்கு ரியரில் வந்து இரநூத்தி நாற்பது மில்லி டிஸ்க்கு பதினேழு இன்ச்சு வீல் இருக்குது அலாய் வீல் இருக்குது ரேடியல் டயர் இருக்குது டியூப்லெஸ் டயர் தான் இரு இதில் வந்து வசதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க நார்மல் சஸ்பென்ஷனோட அப் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷனில் உங்களுக்கு வந்து அதிர்வுகள் தெரியாது பள்ளத்தில் விட்டு ஏற்றினா கூட உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஃப்ரண்ட்டில் வந்து இருக்காது ரியரில் வந்து கே ஹை ப்ரெஷர் கேஸ் சார்ஜ்னு ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பைக்கோட வெயிட் வந்து நூற்றி அறுபது கொஞ்சம் வெயிட்டான பைக் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் தான் ஸோ வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேணால் ரெண்டு பேர் போனோன்னா கண்டிப்பாக வந்து அடிப்படும் மற்றபடி வந்து ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல் இருக்கும் மீட்டர் வந்து அனலாகில் இருக்கும் ஃபியூவல் டேங்க் வந்து இருபத்தோரு லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பெரிய டேங்க்கு தான் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் ஹெட்லைட்டு டியூவல் ஹெட்லைட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு தனித்துவமாக தெரியும் மோஜோ பைக் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுற ஸ்டைலாகவும் இருக்குது மாதிரி சைலன்சர் வந்து டபுள் சைலன்சர் கொடுத்துருக்காங்க தோற்ற ரீதியாக பைக்குக்கு வந்து ஒரு கெத்தாக இருந்தாலுமே சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுக்கு டபுள் சைலன்சர் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான் பட் வந்து தோற்று அப்பியரன்ஸில் பார்க்கும்போது நல்ல லுக்காக இருக்குது ஃபுட் ரெஸ்ட்லாம் வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க அதுவும் கால் வச்சுக்க வசதியாக இருக்கும் மற்றபடி சூப்பரான ஒரு பைக் தான் பைலலி டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சின்ன ஒரு பிரச்சனைனா ஏபிஎஸ் கொடுக்கல ஏன்னா பவர் பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு அதில் வந்து ஏபிஎஸ் இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான் அடுத்தது தான் மகேந்திராவில் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸ் இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா மற்ற டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹோண்டா டிவிஎஸ் பஜாஜ் இவங்க வந்து டூ வீலர் மார்க்கெட்டில் இருக்கிற அளவுக்கு மகேந்திரா ஒன்றும் டெவலப் ஆகலை மாதிரி சர்வீஸ் சென்டர்ஸும் கம்மியாக தான் இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பைக் தான் வந்து மோஜோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா மகேந்திரா அப்படிங்கிறது ஒரு இந்திய நிறுவனம் பஜாஜ் டிவிஎஸ்க்கு பிறகு வந்து மகேந்திரா வந்து வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்குது சூப்பரான ஒரு பைக் வந்து மோஜோ இந்த மோஜோவில் வந்து எக்ஸ்டி பைக்கில் வந்து கலர் ஆப்ஷன் டபுள் கலர் ப்ளூ வித்து ஒயிட்டு கலர் ஆப்ஷன் அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னாடி இல்லை இப்போ வந்து அந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது சிசிக்கு மேலே பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மோஜோ பைக்கையும் வந்து டெஸ்ட்ஃபை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் இந்த பைக் வந்து தேர்ந்தெடுங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி